இனிய காலை வணக்கம். அபுதாபியில இருந்து பிரியா மகேஷ் கிச்சனுக்கு ஓசரம் உங்க பிரியா மகேஷ். சோ வந்து பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம் இணையத்தில். 7 மணி அமீரக நேரம், 8:30 மணி காலை இந்திய நேரம். என்னுடன் பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம்ங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் இணையத்தில் இணைந்திருங்கள். இல்லைனாலும் அந்த வீடியோக்களை வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு பொறுத்த மட்டும் காலதாமதத்திற்கு மன்னியுங்கள். இன்னைக்கு வந்து எங்க டைம் 8 மணிக்கு தான் ஆன்லைன் வந்தேன், இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம். ஸோ நாளை முதல் சனி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை அமீரக நேரம் 7 மணி காலை, 8:30 மணி இந்திய நேரம் காலை என்னை இணையத்தில் பிரியாவுடன் சேல்ஸ் பேசும் சேனல்ல அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க லைவா சந்திக்கலாம். உங்களுடைய குவெரிஸ் இருந்தா நீங்க அப்படியே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்களா என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ்லயும் ஆன்சர் பண்ணலாம். அந்த ஃபேஸ்புக் பேஜ்க்கான லிங்க்கும் இந்த யூடியூப் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நிறைய பேர் இதன் மூலியமா பயனடையலாம். ஏன்னா நான் தமிழ்ல சேல்ஸ் பேசி கொண்டிருக்கிறேன் உங்களிடம். இப்ப வந்து நம்ம என்ன சமைக்க போறோம், சேல்ஸ் மட்டும் போறதுல சமையலுடன் சேல்ஸும் பேசுறேன்னா. சோ இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் எப்படி சாம்பார் பொடி இல்லாம பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் வந்து நல்லா ஒரு 3 பெரிய முள்ளங்கிங்க நீட்டா மெல்லிஸ் மெல்லிஸா நறுக்கிட்டு இருக்கேன். இந்த இட்லி சாம்பார் டிஃபன் சாம்பாருக்கு மட்டும் மெல்லிஸா முள்ளங்கி நறுக்கி பாருங்க, சரி டேஸ்டா இருக்கும். கருகப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம ஃபைனலா போட்டுக்க போறோம். கொடமிளகாய் தேங்காய் இவ்வளவுதாங்க சிம்பிள் இன்கிரீடியன்ஸ். அப்புறம் பயத்தம்பருப்பு 1 கப், தோரம்பருப்பு 1 கப், ஈக்குவல் அமௌண்ட்ஸ் வந்து வெந்து கொட்டி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதை அந்த சைடு வச்சிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமா சாம்பாருக்கு தேவையானது புளி. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய வெந்நீர்ல ஊற வச்சு வச்சிருக்கேன். கரைச்சு அப்புறமா இதுல விட போறோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு தாளிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும். அப்புறம் சாம்பார் பொடி இல்லாமல் சாம்பார் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால வந்து அதுக்கு தேவையானது வந்து தேங்காய், அப்புறம் பட்டை மிளகாய் ஆர் ரெட் சில்லிஸ் வந்து எவ்வளவு காரமோ அவ்வளோ. அதுக்கப்புறம் முக்கியமா அரைக்க வேண்டியது வந்து நம்ம மெட்ராஸ் கறி பவுடர் ஆர் வறுத்தரைச்ச பொடி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். ஓகே, ஒண்ணுமே இல்ல, ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் கடலைப்பருப்பு கொத்தமல்லி வர, அதுக்கு 25% மிளகா வத்தல். இதை நல்லா வதக்கிட்டு தேங்காவோட அரைச்சு போட்டீங்கன்னா அதான் வந்து கறி பவுடர். இப்ப கடாயில வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான பெருங்காயத்தை போடலாம். அது வந்து கடுகு வெடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா சுட்டுடுத்துங்க. ஸோ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் குக்கர் அந்த பக்கம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து இந்த கடுகு போட்டுடலாம், வச்சுட்டு பாருங்க. ஸோ எண்ணெயை நல்லா காய விடுறதையும் வெயிட் பண்ணீங்கன்னா வேகமாக சமைச்சிடலாம். இது வந்து வெந்தயம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேமரா ட்ரிக்ஸோட ஷூட் பண்ணோம்னா அது உளுத்தம்பருப்பு போய் வேற மாதிரிலாம் ஷூட் பண்ணலாம். நான் இயல்பா நானே ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட இயல்பை வந்து ரசிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அன்றாடம் நம்ம சமைக்கிறதுக்கு எதுக்குங்க அனாவசியமா ஒரு செலவு பண்ணும். ஸோ வந்து இந்த வெங்காயம் கொடமிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து பேஷனட்டா பண்றவங்களுக்கு நன்றி வணக்கம், சூப்பர், அவங்க ரொம்ப கிரேட். ஸோ வந்து இதுல வந்து நம்ம தேவையான உப்பை போட்டுக்கலாம். இது மாதிரி நமக்கு நிறைய வந்து கமெண்ட்ஸ்கள்லாம் வரும், அதெல்லாம் பொருட்படுத்தாம இருந்தாதான் நம்மளுடைய பாதையை நோக்கி நம்ம செல்ல முடியும். உப்பு ஸோ அடுத்தவங்களையும் நம்ம ட்ரபிள் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ வந்து இப்போ வெங்காயம் கொடமிளகாய் வதங்கின ஒன்று அதில் என்ன பண்ண போகிறோம், இந்த முள்ளங்கியை இப்போ இப்போவே ஒரு மஞ்சப்பொடி போட்டுருங்க. முள்ளங்கி பொறுத்த மட்டும் அந்த ரா ஸ்மெல் இருக்கும், அதை போகிறதுக்கு அதை போக்குறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டர்மரிக் போடுறோம். அன்பேண்டமிக்கில் வந்து இது இம்யூனிட்டி ரிச் ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து டர்மரிக் பவுடர். ஸோ மஞ்சப்பொடி ப்ளீஸ் இன்க்ளூட் இன் யுவர் ஃபுட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஃபார் த ஸ்ட்ரென்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஃபன் சாம்பார், டிஃபன்ல முள்ளங்கி சாம்பார். சாம்பார் பொடி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நல்லா 3 பெரிய பெரிய முள்ளங்கியை மெல்லிஸ் மெல்லிஸாக ரவுண்ட் ரவுண்டாக தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு கொடமிளகாய் கட் பண்ணியிருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் பொறிச்ச அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வெந்தயம் தாளிச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் கொடமிளகாயும் போட்டு உப்பு போட்டு அதை வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கின கையோட இந்த ரேடிஷ் இருக்கு இல்லையா ஒயிட் ரேடிஷ் அதை வந்து அதில் போட்டு நம்ம மூடி வச்சு 5 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி வெந்த உடனே இந்த
புளி இருக்கு இல்லையா இந்த லெமன் சைஸ் புளி அத நல்லா ஒட்ட கரைச்சு வடிகட்டி இந்த வெந்துட்டு இருக்கிற கலவையில ஊத்தி அது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வந்து இந்த தேங்காய் அப்புறமா வந்து இந்த ரெட் chilies அதுக்கு அப்புறம் இந்த கறி பவுடர் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு அந்த இதுல போட்டுட்டு அந்த கார வாசனை போன உடனே நம்ம வந்து இந்த பருப்பை கொட்டி கொத்தமல்லி கருகப்பில பிச்சு போட்டு இறக்க போறோம் The yum chicken sambar is ready to serve. And இன்னொரு க்ளூ இந்த chicken sambar க்கு வந்து only தோரம் பருப்பு மட்டும் யூஸ் பண்ணல not only தூர் டால் 1 கப் தூர் டால் 1 கப் மூங் டால் அந்த கப் வந்து உங்களோட குடும்ப தேவையை பொறுத்து இருக்கு நான் காலையில சாம்பார் வச்சேனா அது நைட் டின்னர் வரலயும் வரணும் அதனால நான் இந்த அளவு வைக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது சாம்பார் பொடி இல்லாத முள்ளங்கி சாம்பார் வெந்த அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கறி லீவ்ஸ் இருக்கியா கருகப்பில அத வந்து பிச்சு போட்டுறலாம் இப்போ வந்து நம்ம இந்த முள்ளங்கி ராடிஷ் தோல் சீவி மெலிஸ் மெலிஸா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுறலாம் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கரண்டி தாங்க இதுக்கு பெட்டரா கலர் வரும் சட்டம் வரும்னு பாத்தீங்கன்னா அந்த உட் கரண்டி வச்சு இன்னைக்கு சமைச்ச முடியாது இந்த மாதிரி பொருட்கள்லாம் சமைக்கும் போது ஸோ அது நல்லா கலரி விட்டுருங்க முள்ளங்கி வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமான அந்த எண்ணெயில வதங்கணுங்க இந்த மஞ்சப்பொடியோட சேர்ந்து அப்பதான் அந்த ரா ஸ்மெல் போய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாம்பார் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஓப்பன்ல வதக்கிடலாம் வதக்கின அப்புறம் தேவையான அளவு இது வேகறதுக்கு தேவையான கம்மி தண்ணி விட்டு அந்த மூடி போட்டு மூடி வேக விட போறோம் வெந்த அப்புறம் அந்த லெமன் சைஸ் புளியை கரைச்சி விட்டு இந்த வறுத்தரிச்ச பொடி அதாவது மெட்ராஸ் கறி பவுடர் தேங்காய் வெத்த மிளகாய் போட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அரைச்சி அதில் விட்டு கொதிச்சோடனே பருப்பு கொட்டி இறக்க போகணும் ஸோ இப்போ வந்து இந்த முள்ளங்கி வந்து நல்லா வதங்கிடுத்துங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான இந்த கறி காய் வந்து இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த சாம்பாரை வந்து மூடி வச்சுடுங்க இது வந்து நல்லா தூக்கி பெருசு பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு வெந்துடும் அதுக்குள்ள வந்து நம்ம இந்த ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஒட்ட கெட்டியா கரைச்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த முள்ளங்கி வந்து வதங்கிடுத்துங்க நம்ம வந்து இந்த பெரிய எண்ணத்துல மாத்திக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாம்பார் பொடி இல்லாமல் டிஃபன் சாம்பார் செய்வது எப்படி நான் வந்து யூஸ் பண்ணிருக்கிற கருகா வந்து முள்ளங்கி வெங்காயம் குடமிளகாய் ஜாஸ்தி முள்ளங்கி போட்டிருக்கிறேன் ராடிஷ் ஆர் மூலி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுங்கள்ல ஸோ வந்து இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சிடலாம் கொதிச்ச அப்புறம் இந்த பாருங்க ரெடியானா அந்த ஆரஞ்சு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுட்டேன் அதை ஊற்றிடலாம் இப்போ பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டேன் அப்புறம் தேவையா காரத்துக்கு தேவையான ரெட் சில்லிஸ் போட்டுக்கிறேன் அப்புறம் தேங்காயெல்லாம் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லா போட்டால் தான் நன்னா இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் கப் இந்த கப் சைஸ் தேங்காய் துருவினது வந்து போட்டிருக்கிறேன் அப்புறம் முக்கியமாக நம்ம வறுத்தரைச்ச பொடி ஆர் மெட்ராஸ் கறி பவுடர் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் ஏன்னா வந்து நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணாமல் சாம்பார் வச்சுட்டுருக்கோம் ஸோ அரைக்க தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம முள்ளங்கி வந்து ஃபுல் ஸ்பீடில் நல்லா வெந்துடுத்து அந்த தண்ணியும் தலை தலை தலைன்னு கொதிக்கிறது அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் வறுத்தரைச்ச பொடி அப்புறம் வரமிளகாய் உப்பு இது அரிசி மாவு எல்லாம் அரைச்சாச்சு நல்லா நீர்க்க வச்சுருக்கேன் சாம்பார் வந்து எனக்கு டிஃபனுக்கு தளர வேணும் எங்கள் வீட்டில் ஸோ இந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம் இது வந்து நல்லா தீயை பெருசு பண்ணி கொதிக்க விட்டுடலாம் நான் இன்னும் ஒரு பெரிய கட்டோரி எடுத்துப்பேன் நான் பருப்பு இந்த வறுத்தரைச்சதெல்லாம் போட்டாக்க இன்னும் பெரிய எண்ணெய் வேணும் அது அப்படியே சர்விங் பவுலாக அதையே அப்படியே எடுத்துடலாம் ஸோ இது வந்து நம்ம முள்ளங்கி டிஃபன் சாம்பார் சாம்பார் பொடி போடாதது பார்த்துட்டு இருக்கோம் மூணு முள்ளங்கி தோல் சீவி மெல்லிஸ் மெல்லிஸாக நறுக்கிட்டோம் குடமிளகாய் ஒன்று அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக பெருசு பெருசாக சாம்பார் மாதிரி கட் பண்ணிட்டோம் கடாயில் எண்ணெய் வச்சு பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் தாளிச்சுட்டு வெங்காயத்தையும் குடமிளகாயும் உப்பு போட்டு வதக்கிட்டு அதுலேயே முள்ளங்கியை போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கின அப்புறம் அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சோம் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஒட்ட கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு அதில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொதிக்க விட்டுருக்கோம் இது கொதித்த உடனே தேவையான வந்து காரத்துக்கு தேவையான ரெட் சில்லிஸ் வரமிளகாய் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பெரிய கப் தேங்காய் துருவினது
2 ஸ்பூன் சாம் வறுத்தரிச்சபடி ஆர் மெட்ராஸ் கறி பவுடர் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி தலற அரைச்சிருக்கோம் இது வந்து கொதிச்ச உடனே அதை விட்டு நம்ம வந்து பைத்தம்பருப்பு 1 டம்ளர் தோரம்பருப்பு 1 டம்ளர் டிஃபன் சாம்பாருக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா ஊத்தி நல்லா கொதிச்ச உடனே நீர்க்க கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இட்லியோட சுட சுட சர்வ் பண்ண போறோம் இது கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம் சோ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிடுதுங்க இப்போ நம்ம வந்து நம்ம மெட்ராஸ் கறி பவுடர் வறுத்தரிச்ச பொடி தேங்காய் அரிசி மாவு பட்டை மிளகாய் போட்டு ரெட் சில்லிஸ் போட்டு அந்த கலவைய வந்து இந்த புளி தண்ணியில சேர்த்துறலாம் சோ இது வந்து இதுவும் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும் அப்பதான் அந்த டேஸ்ட் வரும் கொதிச்ச உடனே நம்ம பைத்தம்பருப்பு தோரம்பருப்பு கலவைய வந்து அதுல போட்டுட்டு இந்த கொத்தமல்லி தழை பிச்சு வச்சிருக்கேன் நல்லா அலசிடுங்க கொத்தமல்லி மட்டும் ஊர்ல எல்லாம் ரொம்ப மண் இருக்கும் இங்கேயும் அதுக்கு மேல இருக்கும் சோ நல்லா அலசிட்டு ஃபைனலா இறக்கும்போது ஒரு பெரிய ஸ்பூன் நெய் விட்டு இறக்கி சர்வ் பண்ணீங்கன்னா டிஃபன் சாம்பார் தோசை இட்லி உப்புமா எதுக்கு சர்வ் பண்ணாலும் அருமையா இருக்கும் இது கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டிஃபன் சாம்பார் அந்த வறுத்தரிச்ச பொடி சாம்பார் பொடி இல்லாம சாம்பார் செய்து கொண்டிருக்கிறோம் சோ வந்து பேச்சுலர்ஸ் வாட்ச் பண்றவங்க எல்லாம் இது ரொம்ப ஈஸி ஒண்ணு கவலைப்பட்டுக்கவே வேண்டாம் உங்களுக்கு வந்து கறி பவுடர் வந்து வீட்ல பண்ண முடியலையா கடையில வந்து காசு போட்டு வாங்குங்க சோ இது வந்து இப்போ நம்ம இந்த பருப்பு கலவை அதுல விட்டுறலாம் தோரம்பருப்பு 1 டம்ளர் அண்ட் பைத்தம்பருப்பு 3 டால் ஒரு சின்ன டம்ளர் ரெண்டும் சேர்த்தினது இது இது நல்லா வந்து கொதிக்கணும் இந்த பருப்பு அந்த சாம்பார் கறிகா நம்ம வந்து அரைச்சு விட்ட மசாலா சாமான் எல்லாம் சேர்த்து கொதிச்ச அப்புறம் இந்த கொத்தமல்லி தழை போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த சாம்பாரை டிஃபனோட சர்வ் பண்ணி பாருங்க பிரியாவை நீங்க மறக்கவே மாட்டீங்க ஓகே சோ வந்து இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு கொஞ்சம் அந்த பருப்பு வேஸ்ட் பண்ணாம லெட் அஸ் டேக் எவ்ரிதிங் அவுட் டோன்ட் வேஸ்ட் ஃபுட் பீப்பிள் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தட் இந்த பேண்டமிக்ல மீந்தா தாராளமா குடுங்க தேவைப்பட்டவங்களுக்கு இது கொதிச்ச உடனே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம் இப்போ வந்து நம்ம சாம்பாரை இறக்க போறோம் இறக்க அதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெய் நல்ல நெய்யா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வேஸ்ட் ஆகாம இருக்க இந்த ஸ்பூனை வந்து அந்த சாம்பார்ல டிப் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம கொத்தமல்லி பிச்சு அது ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து தூவி அப்படியே இறக்க வேண்டியதான் சூப்பர் டூப்பர் டிஃபன் சாம்பார் இஸ் ரெடி டு சர்வ் ஓகே இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா ஜம்முன்னு கொதிச்சிடும் அப்படியே கால வேலையில ஒரு சுட சுட நல்ல ஹெல்த்தியான ரேடிஷ் இஸ் வெரி குட் இன் ரிமூவிங் ஆல் த அன்வான்ட் வாட்டர்ஸ் ஃப்ரம் த பாடி உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர்களை வெளியேற்றுவதில் வந்து இந்த முள்ளங்கிக்கு முக்கியமான பங்கு உண்டு ஸோ மூணு முள்ளங்கி நம்ம தோல் சீவி மெல்லிஸ் மெல்லிஸா நறுக்கியிருக்கோம் ஒரு பெரிய குடமிளகா கேப்சிகம் நறுக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆனியன்ஸை வந்து பெரிய பெரிய இதுவா நறுக்கியிருக்கோம் அதை கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி பெருங்காயம் கடுகு அப்புறம் வந்து வெந்தயம் உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதுல வெங்காயத்தையும் குடமிளகாவையும் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல வந்து முள்ளங்கியை போட்டு மஞ்சப்படி போட்டு வதங்கின அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊட்டி நல்லா வேக வச்சோம் வெந்த அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளிய ஒட்ட வடிகட்டி கரைச்சு விட்டோம் அப்புறம் தேவையான ரெட் சில்லிஸ் தேங்காய் அப்புறம் 2 ஸ்பூன் வறுத்தரிச்ச பொடி ஆர் மெட்ராஸ் கறி பவுடர் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா தளர அரைச்சு மைய அதை அந்த சாம்பார்ல விட்டுட்டோம் ஒரு ஒரு கப் தோரம்பருப்பு ஒரு கப் பைத்தம்பருப்பு மூங் டால் தூர் டால் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் அதை வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு நம்ம வந்து இந்த கலவையில விட்டுட்டோம் நீர்க்க கொதிச்ச உடனே நம்ம கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு ஒரு ஸ்பூன் நல்ல நெய் விட்டு கொதிச்ச அப்புறம் இறக்க போறோம் இட்லியோட சாப்பிட்றதுக்கு இந்த சாம்பாரோட ஒரு அமிர்தமான விஷயம் வந்து கிடையவே கிடையாது அதே மாதிரி பிரியாவுடன் சேல்ஸ் பேசும் என்னுடைய ப்ரொஃபஷனல் சேனல் சேல்ஸ் இன் தமிழ் சின்ன சின்ன க்ளூஸ் வந்து உங்களுக்கு பெரிய முறையில் பயனுடையதா இருக்கும் அது அமீரக நேரம் காலை 7 மணி இந்திய நேரம் 8:30 காலை என்னுடன் இணையத்தில் இணைந்திருங்கள் இணையத்தில் இணைய வேண்டிய ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தோட முகவரி வந்து பிரியாவுடன் சேல்ஸ் பேசலாம்னு தமிழில் இருக்கும் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன்
please kindly encourage me, support me, அது அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது வந்து பயனுடையதா இருந்ததான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு ஹெல்த்தியான சாம்பார் பொடி போடாத ஒரு டிஃபன் சாம்பார். கொதிச்சிட்டு இட்லியோட பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த கொதி நிலை வரணும் பாருங்க, நல்லா நுரைச்சிட்டு இந்த ஓரமா அந்த சாம்பாரோட இது வந்தாதான் அப்பா என்ன வாசனையா இருக்கு தெரியுமா. ஓகே, சோ இது வந்து இறக்கிட்டு நம்ம இட்லி எடுத்துட்டு பார்க்கலாம். கொஞ்சம் தளர இருந்தாதான் டிஃபன்க்குலாம் சாம்பார் நல்லா இருக்குங்க. இதை ஏற்ற மாதிரியே லன்ச் அண்ட் டின்னர் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கம்மி. ஸோ இன்னைக்கு காலை நம்ம வந்து பார்த்த யூஏஇ நேஷனல் டே ஸ்பெஷல்னு வேணால் வச்சுக்கலாம், டிஃபன் சாம்பார் நம்ம வந்து பார்த்தோம். முள்ளங்கி போட்டு முக்கியமாக என்ன ஒரு சேஞ்சுனா, இதில் சாம்பார் பொடி இல்லாமல் மெட்ராஸ் கறி பவுடர் அது வறுத்தரிச்ச பொடி, அப்புறம் ரெட் சில்லிஸ், அரிசி மாவு, தேங்காய் அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம். சாம்பார் பொடி அவசியம் இல்லை இதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரியா மகேஷ் கிச்சன் அண்ட் ஆல்சோ டு பிரியா உடன் சேல்ஸ் பேசலாம் யூடியூப் சேனல். இது எப்படி சர்வ் பண்ணணும்னா, இப்போது நான் ரெண்டே ரெண்டு இட்லி உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நெய் பிடிச்சவங்க போட்டுக்கலாம், காலை வேளையில் நெய் போட்டால் ஒரு மாதிரி திகட்டும். ஸோ இந்த இட்லியை வந்து இதில் போட்டு இது மேலே வந்து நல்லா சுட சுட இந்த சாம்பாரை, கறிகாய் பிடிச்சவங்க கறிகாயோட சர்வ் பண்ணலாம். ஸோ இதை வந்து அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட இட்லி சாம்பார் இஸ் ரெடி. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு பிரியா மகேஷ் கிச்சன் அண்ட் ஆல்சோ டு பிரியா உடன் சேல்ஸ் பேசலாம்.